திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுதும் சரி, ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி, மதுரை மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார். ஆனால் அறிவிப்பதோடு சரி, எந்த திட்டம் வந்த மாதிரி இல்லை. அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். மதுரைக்கு 600 கோடி ரூபாயில் டைட்டில் பார்க் அமைக்கும் என்று அறிவித்து 2 ஆண்டு ஆகிப்போச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு ஆகப்போகுது. 2 ஆண்டுக்கு முந்தைய டைட்டில் பார்க் 600 கோடியில் அமைக்கப்படும் சொன்னாங்க. அதுக்கு எந்த நிதியும் ஒதுக்கலை, அதுக்கு உண்டான பணியும் துவங்கலை. அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மதுரை மாநகர மக்களுக்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் 5 ஆண்டுக்கு போல கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக சுமார் 292 கோடி ரூபாயில் அந்த குடிநீர் திட்ட பணிகளை துவக்கி இன்றைக்கு சுணக்கத்தோடு அந்த பணி நடந்துகிட்டு இருக்குது. இந்த விடியா திமுக அரசு, அதிமுக அரசு கொண்டு வந்த என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பணியை இன்னைக்கு வேகமாக செய்யலை. இந்த திட்டத்தின் மதிப்பு 1292 கோடி. அதே போல் நெல்பேட்டையில் இருந்து அவனியாபுரம் விமான நிலையம் செல்ல உயர்மட்ட பாலம் அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கு தேவை நிதி ஒதுக்கலை. பார்த்தா அந்த திட்டம் கைவிடப்படுவதாக தகவல் கிடைச்சிட்ருக்குது. ஆக திமுக அரசு அறிவிக்கின்ற திட்டம் காணல் நீராக தான் பார்க்க முடியுது. மதுரை சிறைச்சாலை வளாகம் மதுரை மாநகராட்சிக்கு வெளியே அமைக்கப்படும் என்று கூறினார்கள். இதுவரைக்கும் அதுக்குண்டான முயற்சி எடுக்கல, நிதியும் ஒதுக்கலை. மதுரை மாநகராட்சி வளர்ச்சிக்காக 17 பேர் கொண்ட நகர வளர்ச்சி குழுவை அமைத்தார்கள். அந்த குழு என்ன செஞ்சிட்டுன்னு தெரியல, அதனுடைய பணின்னு என்னென்னு தெரியல, அந்த குழு இருக்குதா இல்லையா என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. மதுரை விமான நிலைய ஓடுதளம் அமைக்க அண்டர் பாஸ் அதிமுக அரசு இருக்கும்போது அதை ஏற்பாடு செஞ்சோம், அதுக்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்யலை. மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் இன்றைக்கு அறிவித்தாங்க, அந்த அறிவிப்போடு நிற்குது. அதற்கு உண்டான பூர்வாங்க பணி எதுவுமே செயல்படுத்த நிதியோ மற்ற எதுவும் ஒதுக்கலை. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது வைகை ஆற்றின் ஓரமாக இருபுற கரையின் ஓரமாக காங்கிரட் அதாவது தடுப்பு அமைச்சு சாலை அமைச்சு கொடுக்கும். நீங்கள் அதில் தான் பிரம்மாண்டமாக மதுரை மாநகர மக்கள்லாம் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணம் செஞ்சிட்ருக்குறாங்க. அதே போல் அண்ணா பல்கலைக்கழக மண்டல அலுவலகம் அதிமுக ஆட்சிக்கு தான் வந்தது. இன்றைக்கு 5.5 கிலோமீட்டர் பறக்கும் சாலை, நத்தம் பறக்கும் சாலை மிக பிரம்மாண்டமாக அதை அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதே போல் காலவாசல் பாலம், பாண்டி கோயில் அரிய பாலம், பல்கலைக்கழக சாலை அரிய உயர்மட்ட பாலம், இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு மேலாக மதுரை மாநகரம் இன்னும் பல்வேறு திட்டப்பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணியும் அதிமுக ஆட்சி தான் கொண்டு வந்தது. வைகை ஆற்றின் குறுக்கே 2 தடுப்பணைகள் நாங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம். கோரிபாளையம் உயர்மட்ட பாலம் தான் தேவரையா சிலைக்கு பக்கத்தில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். நிலம் எடுக்கிற பிரச்சனையால் காலதாமதம் ஆச்சு, இந்த ஆட்சியில் அந்த பணி துவக்கியிருக்கிறாங்க. அதே போல் இன்றைய தினம் விடியா திமுக அரசு நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படணும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை தான் ஸ்டெக்கர் விட்டு மறுபடியும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கு ராஜாஜி மருத்துவமனை விரிவாக்கப்பட்ட பகுதியில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 150 கோடி 200 கோடியில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். மதுரை மாவட்டம் மேலூரில் சிப்காட் தொழிற்பட்டம் அமைக்குன்னு சொன்னாங்க, இதையுமே அறிவிப்போடு நிற்குது. அதோட மாவட்ட ஆட்சியளவு 30 கோடி ரூபாயில் விரிவாக்கம் செய்கிறேன். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவித்தோடு சரி, மதுரை மாவட்டத்துக்குன்னு எந்த பணியும் வரல. இதுதான் யதார்த்தம் சார். மெகா கூட்டணி அமைப்பு நீங்க இதுவரைக்கும் யாருமே வந்ததாக தெரியலையே. திமுக எந்த கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க? திமுக பிசிக்கா இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்கல்ல, அமைச்சிருக்காங்கல்ல, முடிவு இல்ல. பேச்சுவார்த்தை முடிஞ்சாதான் உறுதி. அதுலயா அதுலயே எத்தனை கட்சி இருக்குது, எத்தனை கட்சி வெளியூர் பொறுத்து இருந்து
விலகி சென்றவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்து அதிமுகவுக்கு எதிராக தேர்தல் நேரத்தில் வந்து கட்சியின் சின்னத்தை முடக்கப்படாத ஒரு தரவாக ஒரு பேச்சு அடிப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படி முடக்குவாங்க? நீங்களே சொல்லுங்கள். உச்ச நீதிமன்றம் கொடுத்தாச்சு, உயர் நீதிமன்றம் கொடுத்தாச்சு, எல்லா மன்றமும் கொடுத்தாச்சு, நீதிமன்றத்தில் எல்லா தீர்ப்பு வந்தாச்சு, தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு, இனிமேல் எங்கே முடக்க முடியும்? அது ஆசை நிறைவேறாது, நிராசையாக தான் இருக்கும். அதாவது உச்ச நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வாங்கியாச்சு, தேர்தல் ஆணையத்திலையும் வாங்கியாச்சு, இனிமேல் என்ன இருக்க போகுது? அவங்க எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க? நிராசை இப்பொழுது நிறைவேறும். சசிகலா ஓபிஎஸ் அதிமுக பறக்க முடியாது, ஏற்கனவே நீதிமன்ற அவமைப்புல வந்து பறந்தான். இப்படி சொல்லுங்க, பறக்குறாங்களா? நீங்க தான் சொல்றீங்க பறக்குறாரா? பறந்தா கொடுங்க, பறந்தா ஆதாரத்தை கொடுங்க, நான் பாக்குறேன். பாமக திமுக பொறுத்து இருந்து பாருங்கள். இன்னும் தேர்தல் அறிவிக்கவில்லை, தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி முழுமையாக. பாஜக அதிமுக சேர்ந்துட்டீங்க, சொல்ல மாட்டேங்க. அதாவது ஒரு ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சி போறது அவருடைய ஜனநாயகம். அதுல யாரும் ஒருத்துட்டு போறாங்க இல்லைங்களான்னு சொல்லி நம்ம தடுக்க முடியாது. இது ஜனநாயக நாடு, இது ஜனநாயக நாடு. யாரு வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகணும். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுக வராங்க, அதிமுக கட்சியிலிருந்து போறாங்கன்னா அது அவருடைய மனநிலை பொறுத்து இருக்கு. அதாவது அரசியல் வாரிசுனா புரிஞ்சுக்கணும், சீட்டு கொடுக்கறதுல போர் இல்ல, தலைமை பொறுப்பு. புரியுதா? திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு யார் தலைவரே? திரு ஸ்டாலின். அதுக்கு பின்னால உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் வாரிசு. சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது. இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க, நாளைக்கு சீட்டு கொடுக்க விட்டுருவாங்க, அது வாரிசா வராது. ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிருது, இந்த குடும்பத்துடைய கைக்கு போயிருது. ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை போல் சாதாரண தொண்டனும் உயர்ந்த நிலைக்கு வர முடியும், அது அதிமுக தான் முடியும், வேற எந்த கட்சியிலும் தமிழகத்துல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வாரிசு அரசியல், குடும்ப கட்சி, கார்ப்பரேட் கம்பெனி, அது கட்சி என்னுடைய கருத்து, எங்களுடைய கருத்து, எங்களுடைய கொள்கை எப்படி இதெல்லாம் இருந்தா நாங்க ஏத்துக்கணும் சொல்லியிருக்கோம். இன்றைக்கு அப்படித்தான் சொன்னோம், இன்றைக்கு அப்படித்தான் சொன்னோம். அதன் அடிப்படையில் தான் நாங்க அந்த கருத்து கேட்கிற நிதிக்கு கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் சொன்னோம், எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிடனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால், என்னென்ன கருத்துன்னு சொல்லியிருக்கோம் அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆதரவு. சார், கடந்த காலத்துல அதிமுக வந்து கூட்டணியை வந்து என்னைக்குமே எதிர்பார்த்து காத்து இருந்தது சார். ஆனா இப்ப வந்து அதிமுக வந்து கூட்டணியை தவறு போன வரைக்கும் நானும் முதலமைச்சரா இருக்கும் போது தேர்தல் அறிவிச்சு பிறகுதான் வந்து சேர்ந்தாங்க, புரியுதுங்களா? தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துலதான் கூட்டணி அமைச்சது. இன்னும் தேர்தல அடுத்த மாசம் தான் இருக்குது, இன்னும் 20 நாளைக்கு மேல இருக்குது. கூட்டணி அமைக்கிறத பத்தி கேக்கல சார். ஆனா அதிமுக அந்த எதிர்பார்ப்பு இருக்கான்னு கேக்குறோம். எது கூட்டணியை சொல்ற? எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நாங்க மட்டும் எதிர்பார்க்கணும்னு என்ன தப்பு? எல்லா கட்சியும் கூட்டணி தானே அமைக்கிறாங்க, எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்குதா இல்லையா? அதே மாதிரி அதிமுக கூட்டணி அமைக்கும். முதலமைச்சர் தெலுங்கானாவில் அப்படி இருக்குதா? மேற்கு வங்காளத்தில் அப்படி இருக்குதா? பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம் ஜெயிக்கல. ஏன் 2014 அம்மா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி செய்யலையே? ஆக எங்களை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறாங்க. எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர் தான் எஜமானர். அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஆனால் கூட்டணின்னு வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துடுது. மாநிலத்திற்கு எதிராக செயல் வருகின்ற பொழுது, எதிராக சில பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அப்போ கூட்டணி தர்மம்னு வந்து நின்றுக்குது, அப்போ நம்ம பாதிக்கிறோம். ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அதிமுக சுயமா முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்கள் யாரோடையும் கூட்டணி இல்லை, தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும்
தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காளர் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சொல்லு சார், அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு வந்து எதிர்ப்பு கொடுத்திருக்காங்களா? அவர் தான் எதிர்ப்பு கொடுத்திருக்காங்க, பத்திரிகையில வந்திருக்குது. அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை, தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவரு, ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தனும். அவர் ஏற்கனவே இதில் இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தார், அவர் உடல்ல சரியில்லா இருந்தது, அதனால் அவர் விட்டு வச்சிருந்தோம். இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கு. கருத்து கணிப்பு எல்லாமே வந்து கூட்டி பாருங்க, ஏழு நாடாளுமன்றம் வெற்றி பெறுது எங்களுக்கு. அதாவது அதுல ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கும், அந்த ஆறு சட்டமன்ற தொகுதி கூட்டினீங்களா, ஏழு நாடாளுமன்ற தொகுதி அப்பதான் வெற்றி பெறுது. அப்புறம் ஈரோடில் 7400 ஓட்டு தான் குறைவு, சிதம்பரத்தில் 354 தான் குறைவு. இந்த ஆறு இந்த ஒரு பார சிதம்பரம் பாராளுமன்றம்னா ஆறு சட்டமன்றம் இருக்குது, அதில் வந்து வெறும் 384 தான் குறைவு. அதே போல் நாமக்கல்ல 15400 தான் குறைவு. கள்ளக்குறிச்சியில் 20000 தான் குறைவு, வேலூரில் 27000 தான் குறைவு. ஆக இதெல்லாம் எப்படின்னா 2021 சட்டமன்ற பொது தேர்தலும் போது 10 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், பல்வேறு விமர்சனங்களை செஞ்சாங்க. 520 அறிவிப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவர்ச்சிகரமாக அறிவித்தாங்க, அதை நம்பி ஓட்டு போட்டாங்க. அந்த காலகட்டத்திலே நாங்கள் இவ்வளவு நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறோம். இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி மேலே கடுமையான வெறுப்பு, மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, அதே போல் எல்லா வகையிலும் சட்ட ஒழுங்கு மிக மோசமான நிலை இருக்குது. இப்படிப்பட்ட நிலையை தான் நம்ம தேர்தலில் சந்திக்கிறோம். அதனால எங்களுடைய கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறும். சார், நீங்க தான் பிரதான எதிர்கட்சின்றீங்க, மேதாது விவகாரத்தில் ஏன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரல அசம்பிளியில்? நீங்க நான் பேசுனேன், அதை நீ பார்க்கல, நீ தான் போடுறது இல்லையே. எங்களை பேசுனது போட்டால் தானே தெரியும் மக்களுக்கு. நான் சட்டமன்றத்தில் பேசின குறிப்பு எடுத்துப்பாரு, தீர்மானம் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசின தீர்மானத்தை எடுத்து பாருங்க, என்ன பேசியிருக்குன்னு பாருங்க, மேகதாது என்ன நடந்ததுன்னு போது பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அவதூறு வழக்கு சொன்னான், நீதிமன்ற அவதூறு வழக்கு நாங்கள் போட்டேன். இந்த ஆணையாரம் மீது இல்லு திராணி இருந்து அந்த அரசு போடணும். நீ மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த மேகதாது பற்றி குறிப்பிடவே கூடாது. இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம், அந்த ஆணையத்தோட 28வது கூட்டம் நினைக்கிறேன், அந்த கூட்டத்தில் வந்து என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். மேகதாது ஜப்ஜெக்டே வரக்கூடாது. ஏன்னா அதனுடைய பணி என்னென்னா, அங்கே இருக்கிற தண்ணி வர்ற தண்ணி, தேங்கி வைக்கிற தண்ணி, தேங்கி வைக்கிற தண்ணீர், ரிலீஸ் பண்ணுற தண்ணி, வெளியிடுற தண்ணி, இதெல்லாம் தான் அந்த ஆணையை பரிசீலித்து எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ தண்ணி எந்தெந்த மாதத்திற்கு எவ்வளோ தண்ணி ரிலீஸ் பண்ணணும் தான் அந்த ஆணையத்தினுடைய பணி. அதற்கு மேலாக மேகதாது பிரச்சனையை அவர் எடுப்பதுங்கும்போது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இந்த அரசு கண்டிக்கத்தக்கது. அதிமுக இருக்கும்போது கண்டித்தோம், நாங்கள் கொண்டு வரவே கூடாது, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நீதிமன்றம் வரைக்கும் போய் அவமதிப்பளவுக்கு போட்டோம். இந்த அரசு என்ன செஞ்சுது, ஓட்டெடுப்பில் கலந்துக்கிட்டது. ஓட்டெடுப்பில் கலந்து 5 ஓட்டு அவங்களுக்கு, 4 ஓட்டு நமக்கு. இப்போ என்ன, சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்க இந்த அரசாங்கம், துரோக செயல் செஞ்சுருக்கு இந்த அரசாங்கம். ஏன் வெளிநடப்பு செஞ்சிருக்க வேண்டியதானே? சரி, அப்படியே இருந்தால் உடனே நீதிமன்றத்துக்கு போகணும்ல, சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன், அதெல்லாம் எடுத்து பாருங்கள். அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு, அது ரொம்ப மோசமாக பதில் அளித்தார். நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு, எதுக்கு நீக்கிறீங்க, நான் சொன்னா பதிவு செய்யணும். சரி, நீர்வளத்துறை அமைச்சர் சொன்ன பதிவு செஞ்சிட்டார். இதெல்லாம் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும் போடுது. எங்க எதை பேசணுமோ அதை பேசணும், பேச தவறி விட்டது. இதனால் மேகதாது பிரச்சனை என்ன ஆகும் தெரியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டதான் அதிமுக, தீர்ப்பு பெற்றது அதிமுக. அதுவரை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை தீர்ப்பு பெற்றது அதிமுக. மீத்தேன் ஈத்தேன் கொண்டு வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதோ இதே திமுக தலைவர் முன்னாடி தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அதை தடுத்து நிறுத்தியும் அம்மாவுடைய அரசு தான். அதே மாதிரி காவிரி குண்டார் திட்டத்தை நான் கொண்டாந்தோம், அந்த திட்டத்தையும் அப்படி கிடப்புல கிடக்கு. கோதாவரி காவிரி இணைப்பு
எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டோம், திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடல. அதையும் இன்னைக்கு மத்திய அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி துவங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க, அதையும் அப்படி கிடப்பில் போட்டுருக்காங்க. திமுக ஆட்சியில் எந்த ஒரு நல்ல திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வராது. இந்த ஆட்சி தொடர்ந்தால் ஆண்ட நாள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்.